ஆச்சுன்னு பாத்தியா? சரி, நீ வரியா இல்ல என்ன கிளம்பவா? இரு, 2 minutes, just 2 minutes, I'll come. என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை அதிகமா காலேஜ் வந்திருக்கீங்க, அப்படி என்னப்பா செய்றீங்க? ஆர்கியாலஜினா? அப்படின்னா? அதான்டா, அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற படிப்பு. ஓ, அதுக்கு எதுக்குப்பா படிக்கணும்? ஜேசிபியை விட்டா அதுவே செஞ்சிடும். ஏனா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த பெயிண்ட்லாம் அடிச்சிட்ருக்கீங்களே, அது சுமாராக எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும்? ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் வையேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வரைஞ்ச ஓவியன்னு அப்படியே இருக்கு. ஏன் ஏன் ஆதி காலத்தில் நம்ம எல்லாருமே ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருக்கோமே, அது ஏன்? சரி, அதை விடுங்க. பழங்காலத்தில் ராஜா ராணி வாழ்ந்த கோட்டையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணும்? என்னம்மா வாழ்ந்துருக்காங்கன்னு தோணும். நமக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க அறிவு வளர்ச்சியாக நமக்கு கோயில் கோட்டைன்னு என்னென்னமோ விட்டு போனாங்க. ஆனால் நாம் இப்போது அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். எங்கே போய் முடிய போதோ? அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமாண்ண? இந்த பில்டிங்க்கு எத்தனை லிட்டருக்கு பெயிண்ட் பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களை மாதிரி படித்தவங்க சொன்னா தானே தம்பி தெரியும். தெரியுதானே, நாங்கள் ஏன் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்? I would like to say one thirukural before I start this session. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Today is a great day to all of us. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், Professor Bose. Thank you, sir. நான் சொன்ன திருக்குறள் 100% அவருக்கு தான் பொருந்தும். எஸ், ப்ரொஃபஸர் போஸ் அண்ட் டீம் அனுபந்தபுரம்ல அவங்க ப்ராஜெக்டை கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்டி கிளியரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்த 5 சிலைகளில் 4 சிலைகள் 6th century சேர்ந்தது. நம்ம நாட்டோட வரலாறு தெரியாத கடத்தல்காரனுக்கு அது வெறும் கல்லு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ப்ரொஃபஸர் போஸோட ஆராய்ச்சி இந்தியன் ஆர்கியாலஜி ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமானது. அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல கோவில் சிலைகள் மட்டும் சம்பந்தப்படலை, ஒரு பல்லவ மன்னனோட வரலாறு பத்தி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. மிஸ்டர் சக்கரவர்த்தி சார் சொன்ன மாதிரி இது எனக்கு ரொம்ப முக்கியமானதான். அனுமந்தபுரம் ப்ராஜெக்ட் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு டைம் மிஷின்ல ஏறி 1000 வருஷத்துக்கு பின்னாடி போற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங், இட்ஸ் வெரி ரிஸ்க். Let's see. Play. நம் அகண்ட பாரதத்தில் புலம் கவர்தல், நிறை கவர்தல் என போர்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் மக்களோடு இணைந்து நிலங்களை பண்படுத்தியும் ஆலயங்கள் எழுப்பியும் குடைவரை கோவில்களையும் அமைத்துக் கொண்டிருந்தது பல்லவ சாம்ராஜ்யம். அக்காலகட்டங்களில் மக்கள் அனைவரும் அளவில்லா இயற்கை வளங்களோடு பொன் பொருட்களோடு செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள். தென்னிந்தியாவில் உள்ள செல்வ செழிப்பான பகுதிகளை குறிவைத்து சூறையாடும் பல கொள்ளை கூட்டங்கள் இருந்தன. ஆனால் இந்த சூறையாடும் அரக்கர்கள் பல்லவ தேசத்தில் ஒரு பகுதியான செஞ்சியில் செல்வ செழிப்பு மிக்க அனுமந்தபுரம் எனும் கிராமத்தை சூறையாட கனவிலும் நினைத்ததில்லை. ஏனென்றால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மன்னன் நந்திவர்மனின் ஆட்சிக்கு உட்பட்டதுதான் அனுமந்தபுரம். நந்திவர்மனின் போர்வால் கண்ணுக்கு தெரியாத உலோகத்தினால் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அரூப வாளி எதிரியின் ரத்தம் படியும் நேரத்தில் சிகப்பு நிறத்தில் ஒளிர்ந்து அதன் வடிவம் கண்ணுக்கு புலப்படும். நந்திவர்மன் தமிழின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதீத பற்று கொண்டவர். அனுமந்தபுரத்தில் வீற்றிருக்கும் அனுமந்தீஸ்வரரின் ஆலயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டு பூஜைகள் யாகங்கள் என அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய நாட்டு வளத்திற்கும் போர்ப்படையின் பலத்திற்கும் அனுமந்தீஸ்வரரின் அருள்தான் காரணம் என்று முழுவதுமாக நம்பினார் நந்திவர்மன். அனுமந்தீஸ்வரரின் ஆலயத்தின் கட்டமைப்பு விலை மதிப்பிட முடியாத புராதன வைரக் கற்களினாலும் ஆபரணங்களினாலும் ஆனது. இப்படிப்பட்ட பொற்புதைகளை தன் வசம் வைத்திருக்கும் அனுமந்தபுரத்தில் உள்ள அனுமந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி அறிகிறது அலரிகள் என்னும் அரக்க கூட்டம். இவர்கள் சூறையாடும் அரக்கர்களின் முதன்மையானவர்கள். மிக கொடூரமான குணம் கொண்டவர்கள். பல பகுதிகளில் மக்களை சித்திரவதை செய்து கொன்று குவித்துவிட்டு அங்கிருக்கும் பொருட்களையும் செல்வங்களையும் சூறையாடுவதுதான் அவர்களின் பொழுதுபோக்கு. அப்படிப்பட்ட அரக்க கூட்டத்தின் தலைவன்தான் ஒற்றை கண்ணினை உடைய
கோரா அவன் ஒரு ஊரை சூறையாட முடிவு செய்து விட்டான். அந்த ஊரில் உள்ள மக்களை எப்படி சித்திரவதை செய்து கொலை செய்ய போகிறான் என்பதை ஊரை சுற்றியுள்ள சுவர்களிலும் மலை பாறைகளிலும் ஓவியங்களாக வரைந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் அவனது அடையாளமாக இருக்கும் ஒற்றைக்கண் முத்திரையை பதிப்பது அவன் வழக்கம். ஒரு நாள் கொள்ளையடித்து போகும் வழியில் கோராவின் கண்ணில் பட்டது அனுமந்தபுரம். நந்திவர்மனின் போர் குணத்தையும் அவனது தோல்வி கண்டீராத வீர வரலாற்றையும் அறிந்தவனாயிருந்தான் கோரா. நந்திவர்மனை நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த கோரா அதற்கான தருணம் அமையும் வரை காத்திருந்தான். கோரா எதிர்பார்த்து காத்திருந்த நாளும் வந்தது. 1000 வருடங்களுக்கு பிறகு வரும் விசேஷமான சித்திரை பௌர்ணமி. அந்த விசேஷ நாளில் நந்திவர்மன் தான் வணங்கும் அனுமந்தீஸ்வரரின் முன்னால் அமர்ந்து தன்னுடைய போர்வாளை வைத்து யாகம் செய்து பின் தன்னுள் எழுந்த கேள்விகளுக்கு விடைகாண மனதை ஆழ்ந்த யோக நிலைக்கு இட்டுச் செல்வார். கோரா அனுமந்தபுரத்தை நோக்கி படையெடுத்து மக்களை சித்திரவதை செய்து கொன்று குவித்தார். எஞ்சியுள்ள மக்கள் அனைவரும் அனுமந்தீஸ்வரரின் கோவிலை நோக்கி ஓடி வர மக்களின் மரண ஓலம் நந்திவர்மனின் ஆழ்நிலை தியானத்தை கலைத்தது. நந்திவர்மன் இதையெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் எதிரிகள் மற்றும் கொள்ளையர்களின் சூழ்ச்சி நமக்கு புதிதல்ல என்றும் மக்களின் முன் தோன்றி மக்களின் அச்சத்தை போக்கினார். அரக்கர்கள் நுழைய முடியாத அனுமந்தீஸ்வரர் கோவிலுக்குள் மிகச் சுலபமாய் நுழைந்தான் கோரா. அனுமந்தீஸ்வரர் கோவிலுக்கும் நந்திவர்மனுக்கும் கோராவின் ஆட்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நந்திவர்மனின் பராக்கிரமத்தை பார்த்த கோரா அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளாமல் நந்திவர்மனை வீழ்த்த முதுகில் தன்னுடைய வாளை பாய்ச்சினார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நந்திவர்மனை பார்த்த மக்கள் அனைவரும் கோராவின் சேனை முன் மண்டியிட்டனர். கோரா அங்குள்ள அனுமந்தீஸ்வரர் மேல் இருக்கும் விலைமதிப்பில்லாத வைரத்தை எடுக்கச் சென்றார். வீழ்ந்திருந்த நந்திவர்மன் தன்னுடைய போர்வாளை எடுத்து எழுந்து கோராவின் தலையை கொய்தார். கோராவை வீழ்த்திய கணமே நந்திவர்மனும் வீர மரணமடைந்தார். புயல் மழை என பிரளயமே உருவாகி கோவிலை சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது. Thank you.